ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி வந்து வால்ட்லக் வந்து எஃபெக்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து கிஃப்ட் அனிமேஷனு. இந்த மாதிரி வால்ட்லக் வந்து ரென் ஆகிற மாதிரி எஃபெக்ட் தான் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பேஸ் ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். இங்கேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு சர்க்கிள் ஒன்று இலிப்ஸ் டூல் கிளிக் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன், இல்லை வேறு டூல் செலக்ட் பண்ணிட்டு மாற்றி பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பேஸ் பேக்ரவுண்ட் ஒன்று வச்சுருக்கேன், வேறு டூல் செலக்ட் பண்ணிட்டேன், அதனால் மாற்றி பண்ணுறேன். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன், எலிப்ஸ் டூல் கிளிக் பண்ணி ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி சர்க்கிளை வந்து கரெக்டாக பண்ணுறோம். சர்க்கிள் ஷேப்பில் ஒரு இது ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், அதோடய ஃபில்லை வந்து ஃபில் கலர் ஆஃப் பண்ணுறேன். ஃபில் கலர் ஆஃப் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் மட்டும் பிளாக் கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரோக்கோட பிக்சல் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து செட் பண்ணிக்கிறேன். ஒரு 15 20 இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரைட்டாக தெரிகிற மாதிரி வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ப்ரைட்டாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இதை வந்து டாப்பில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டாப்பில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், இது தரலான் இருக்கேன். என்னது, ஷேடோ ஷேடோ தரலான் இருக்கேன். இதில் போயிட்டு ட்ராப் ஷேடோ கொடுத்துட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். சைஸு, டிஸ்பேச்சு, டிஸ்டன்ஸு எல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இப்போ உங்கள் பிக்குக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இது ஓகேன்னு கரெக்டாக இருக்கேன், ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், டிஸ்டன்ஸு வேணாம், இது ஓகே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். எந்த மாதிரி அளவுக்கு வேணும் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ இது லைட்டாக ஷேடோ மாதிரி வந்திருக்கு. இப்போ இங்கேருந்து என்ன பண்ண போகிறோன்னா, அது வந்து ஃபில் கலரு செலக்ட் பண்ணோம்ல, அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த சர்க்கிளை வந்து அந்த லேயருக்கு இன்சைடில் வந்து ஆக்க போகிறோம். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள் டூல செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ப்ராப்பரான சர்க்கிள் கரெக்டான சர்க்கிள் கொடுத்துட்டு இப்போ இதுலேருந்து பேக்ரவுண்ட் லேயர் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டிங்கன்னா தெரியும், இல்லை அது இது மறுபடியும் பண்ணுறேன். இதுலேருந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன். காப்பி எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஃபில் கலர் வந்து ஒயிட்டில் தரலான் இருக்கேன், இல்லை இது பண்ணிட்டேன், ஃபெதர் இருக்குது, ஃபெதர் வந்து ஜீரோ பண்ணிவிட்டு பண்ணுறோம். ஃபெதர் வந்து ஜீரோ பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஷிஃப்ட் பிடிச்சி ஹோல்ட் பண்ணி அதுக்கு இது பண்ணுறேன், கலர் கொடுக்குறேன். கலர் கொடுத்துட்டு கலர் வந்து ஒயிட்டில் கொடுத்துட்டு கரெக்டாக வந்து அந்த சர்க்கிளுக்கு இன்சைடு வரா மாதிரி செட் பண்ணுறேன். கண்ட்ரோல் டி கொடுத்து சர்க்கிள் இன்சைடு வரா மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறேன். சர்க்கிள் இன்சைடு வர மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இப்போ வெளியே கொஞ்சம் ஒயிட்ஸ் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணுறோம், அதை மட்டும் செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்தா போயிடும். பார்த்தீங்களா, டெலீட் கொடுத்துட்டேன். இப்போது வந்து இது மட்டும் ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஷேப் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. சர்க்கிள் மாதிரி ஒரு ஷேப் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோம், டெஸ்ட் டூல் எடுத்து சிம்பிளாக வந்து 12 3 6 9 இது மட்டும் ட்ரா பண்ண போகிறேன். சிம்பிளாக வந்து இந்த இது மட்டும் டெஸ்ட் மட்டும் கொடுக்க போகிறேன். இந்த லெட்டர்ஸ் மட்டும் கொடுத்து சிம்பிளாக வந்து இந்த மாதிரி கிளாக் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். இப்போ வந்து 12 கொடுத்துட்டேன். அந்த மாதிரி வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும், உங்களுக்கு அந்த மூவ் பண்ணும்போதே வந்து காட்டும் அதோட சை. இது வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணிக்கணும். அங்கேருந்து நீங்கள் மூவ் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கா சென்டரில் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ரெட் கலர் ஆரோ மார்க் மாதிரி இருக்குல்ல அது வந்து காட்டும் இந்த மாதிரி வந்து இருக்குன்ட்டு. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு 4 லெட்டர் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ அதோட கலர் வந்து எல்லோ கலரு ப்ரைட்டாக இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன், பிளாக் கலர் கொடுக்குறேன். கலர் லேயரில் போயிட்டு இதுக்கு வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இதுக்கும் அதே மாதிரி ஷேடோ வந்து அப்ளை பண்ணுறோம், ட்ராப் ஷேடோ. ஓகே, இதுக்கும் வந்து ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணுறோம். ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணிவிட்டு இப்போது இதோட வந்து லேயர் ஸ்டைலை வந்து காப்பி பண்ணிக்கணும். இந்த லேயர் ஸ்டைலை காப்பி பண்ணிவிட்டு இப்போ எல்லா லேயருக்கும் இதே மாதிரி வந்து
இதே லேயர் ஸ்டைல வந்து பேஸ்ட் பண்ணணும். எல்லாமே வந்து இதே மாதிரி வந்து பிளாக் கலரில் மாத்துறேன். ரைட் கிளிக் பண்ணி லேயர் காபி ஸ்டைல் பேஸ்ட்னு கொடுத்தா வந்துடும். இதே மாதிரி வந்து எல்லா இதுவும் வந்து மாற்றிட்டு ஓகே கொடுத்தா வந்துடும். இதே மாதிரி வந்து எல்லா இதுவும் வந்து மாற்றிட்டேன். இதே மாதிரி வந்து மாற்றிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த டூலு எடுத்து சர்க்கிள் டூலை எடுத்து அதே மாதிரி வந்து பிளாக் கலர் ஃபில் பண்ணி சின்னதாக ஒரு டாட் மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். இது என்ன பண்ணுறோம், சின்னதாக ஒரு டாட் மாதிரி இருங்க, செலக்ட் பண்ணிக்கிட்டேன். சின்னதாக ஒரு டாட் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். டாட் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து அந்த சென்டரில் வைக்கிறேன். அந்த இதுக்கு இது கரெக்டாக சென்டர் பார்த்து சென்டரில் வந்து வச்சுட்டேன். வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நான் ஒரு பேஸ் ஃபோட்டோ ஒன்று பிஎன்ஜி ஃபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நீடில் எடுத்து அதில் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ இந்த நீடில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அந்த செகண்ட்ஸ் நீடில் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து ரென் ஆகிற மாதிரி செட் பண்ணுறோம். இப்போ இந்த நீடில் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக சென்டரில் வச்சு ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து செட் பண்ணுறேன். இந்த நீடில் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரே பிளேஸில் வந்து செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து அந்த செகண்ட்ஸ் நீடில் வந்து ரெட் கலரில் நீடில், அது வந்து அதையும் இதே மாதிரி பிஎன்ஜி ஃபைலில் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதுவும் இந்த மாதிரி வந்து செட் பண்ண போகிறேன். அதுவும் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெட் கலர் நீடெல்லாம் வந்து அதே மாதிரியே செலக்ட் பண்ணி அந்த சென்டரில் செட் பண்ணிக்கிறோம். இந்த நீடில் தான் வந்து எல்லா நீடிலோட பெருசாக இருக்கும் நம்ம கிளாக்கில் பார்க்கும்போது, அதனால் அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பெருசாக வர மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து தான் இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அந்த அனிமினேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் அதுக்கான செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து அந்த கிஃப் அனிமினேஷன் ஒர்க் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து செட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து அந்த ரெட் கலர் நீடில் வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இதுலேருந்தான் வந்து இப்போ வந்து நம்ம அந்த ஒர்க்கை வந்து பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து வந்து ஒரு ஒரு லேயராக காப்பி பண்ணி மூவ் பண்ணி வைக்கணும். நம்ம ஒரு ஒரு லேயராக வந்து காப்பி பண்ணி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி நம்ம இது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். இப்போ இது பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி நான் வந்து செட் பண்ணுறேன். இதை மாதிரி வந்து அந்த சர்க்கிள் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். இதே மாதிரி தான் வந்து சர்க்கிள் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிக்கணும். மூவ் பண்ணி செட் பண்ணிக்கிட்டு சர்க்கிள் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து வந்து அனிமினேஷன் ஒர்க் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் பண்ணி செட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து மூவ் பண்ணி செட் பண்ணும்போதும் என்ன பண்ணணும், அந்த சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துல வரா மாதிரி, கரெக்டாக அந்த சென்டரில் வரா மாதிரி வந்து செட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம மூவ் பண்ணி செட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டைம் லைன் அப்படின்னு சொல்லி காட்டும். இப்போ எல்லா லேயரும் வந்து செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு ஓகேவாக இருக்குது, எல்லா லேயரும் செக் பண்ணிவிட்டு இப்போ இதுலேருந்து ஒரு ஒரு லேயராக ப்ளஸ் கொடுத்து அந்த லேயர் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும். ஒரு ஒரு ஃப்ரேமுக்கும் அந்த ரெட் கலர் நீடில் லேயர் தனித்தனியாக இருக்குல்ல, அது வந்து ஒரு ஒரு இது மட்டும் ஒரு ஒரு லேயர் மட்டும் வரா மாதிரி வந்து பண்ணணும். அந்த ரெட் கலர் நீடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லேயர் ஆஃப் பண்ணி அதை ஆன் பண்ணுறேன். மறுபடியும் ப்ளஸ் கொடுத்து ஒரு ஃப்ரேம் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து நம்ம எத்தனை லேயர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த லேயருக்கு வந்து இது அப்படியே இருக்கணும். இது பேக்ரவுண்டாக இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த லேயர் மட்டும் ஓப்பன் பண்ணால இந்த ஒரு அந்த நீடில் அதை மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து செட் பண்ணி பண்ணணும். இப்போ ஒரு இதுவாக வந்து செட் பண்ணி பண்ணுறேன். இது வந்து ஃபோட்டோஷாப் 2020ன்றதுனால இது வந்து தனியாகலாம் இப்போ இன்வைட் பண்ணோம்னா அது கீழே வந்து டைம் லைன் சொல்லி காட்டும். அதில் போய்ட்டு மேக் தி ஆல் ஃப்ரேம்ஸ் கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து பே பண்ணி பார்க்கணும். இது வந்து ஏதோ ஒரு லேயர் மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் கொஞ்சம் அந்த இது ஆடுற மாதிரி இருக்குது. இப்போது வந்து அந்த டைமிங் கம்மி பண்ணி பண்ணுறேன். ஓகேவா இருக்குது, கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து ஒரு
ஃபோட்டோஷாப்பில் வால் கிளாக் வந்து ரென்னாக வர மாதிரி எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.